ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா, மருந்து கொடுக்கணும் ப்ளீஸ். ரொம்ப நன்றி. ராஜ்குமாருக்கு சரியானதும் அவன் தூக்கத்தை நினைக்க நாம அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஜாகிர் சந்தியா இந்த ஆபரேஷனோட ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். எப்ப கிடைக்கும் சார்? ஜாகிர் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சந்தியா அவங்க ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு நாம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஐ ஹோப் அவங்க மாமியார் குணமாகணும். அவங்க ரொம்ப தைரியசாலி. அந்த மாதிரி ஒருத்தங்களோட உயிர் இந்த மிஷனுக்காக போச்சுன்னா அது ரொம்ப அநியாயம் ஆயிடும் சார். எஸ் ஓகே, தேங்க்யூ சோ மச். Yeah. There is a good news, sir. அந்த கடவுளோட தயவால எந்த அநியாயமும் நடக்கல. அம்மாவோட உயிர் I'm sorry. சந்தியாவோட மாமியார நினைவு திரும்பிருச்சு. Thank God. சார், அந்த ஃபேமிலி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நேர்மையானவங்க, நல்லவங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் வரப்போகுது. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சார். வெல், லெட்ஸ் ஹோப். தேங்க்யூ ஃபார் த குட் நியூஸ் டாக்டர். சார், சரோஜாவுக்கு இன்னும் குணமாகலையா? ஏன் அவ அப்படி நடந்துக்கிறா? இதில் பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. பேஷண்ட் இப்போது போஸ்ட் ரொமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ல இப்போ இருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரொம்ப மோசமான இன்சிடெண்ட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்டில் நடந்த விஷயங்கள் அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். இது ரொம்ப நார்மலான விஷயம்தான். ஹைஜாக் நடந்தப்போ அவங்க ஏதோ ரொம்ப பெரிய இன்சிடென்ட்டையோ இல்லை மனசை பாதிக்கப்படுற விஷயத்த எதையோ பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகப்பு மருந்தை கூட ரத்தம்னு நினச்சி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்டா அவங்களுக்கு இப்பவே மனோதத்துவ சிகிச்சை கொடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. அத்தை பைத்தியம் ஆயிட்டாங்களா என்ன? இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இத பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க.
நம்மளுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம மூளைக்கு சம்பந்தப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலும் பைத்தியமா இருக்குமோன்னு நாம முடிவு பண்ணிடுறோம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க எப்படி புரிஞ்சிக்கணும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அங்கங்கள்ல சின்ன சின்ன நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் மூளையும். நம்ம உடம்புல ஒரு சின்ன நோய் வந்தா அதை எப்படி கேன்சர் இல்லைன்னு நாம சொல்றோமோ, அதே மாதிரி தான் மூளையில ஏற்படுற சின்ன விஷயங்களை பைத்தியம்னு சொல்ல மாட்டோம். சூர்யா, ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணும்போது நீங்களும் அந்த ஃப்ளைட்ல இருந்தீங்க இல்லையா? அப்ப நீங்களும் பல விஷயங்களை அந்த ஃப்ளைட்ல பார்த்திருப்பீங்க. ஆமா. என்ன கேட்டா உங்களையும் நான் கவுன்சிலிங் போகத்தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கும் இந்த அதிர்ச்சியோட விளைவு வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. சரி, கண்டிப்பா டாக்டர் சார். இனிமே அம்மாவை பாதிக்கிற மாதிரி எதுவும் பேச மாட்டோம். அதே மாதிரி அவங்க அதிர்ச்சி அடையிற மாதிரி எந்த பொருளும் அவங்க பார்வையில் வைக்க மாட்டோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க டாக்டர், எங்க அம்மா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்களா? வெளியில வந்துட்டாங்க. அடுத்த ரெண்டு நாளைக்கு அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சிருப்போம். அதுக்கப்புறம் வேணா நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. ஏன்னா அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்பவும் அவங்க பலவீனமாக தான் இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். சரி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இனிமே எதுவும் ஆகாது. நீங்க வேணா பாருங்க, அம்மா குணமாய் வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா சிகப்பு பொருளையும் எடுத்துடலாம். அந்த சிகப்பு நிறம் இனிமே நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது. நம்ம நாள் முழுக்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கலாம்ப்பா. அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நம்ம வீட்டில் எல்லாமே நல்லதா நடக்கும். உன்னோட அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை சரிப்படுத்த வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்களை மாத்தணும். சொல்லுங்கக்கா. மீனாட்சி, நான் நாளைக்கு வரேன். ஹாஸ்பிட்டலில் போய் மாமாவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
இத்தனை நாளா மாமா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கவே இல்ல. நாள் முழுக்க அத்த கூடவே தான் இருந்திருக்காரு. நீ அவர் வந்ததுக்கு அப்புறமா அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்ல. நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்கக்கா. அதிர்ச்சியோட விளைவு வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ், அது என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சூர்யாவை பார்த்தீங்களா? இல்லை மேம், நான் அவரை பார்க்கவே இல்லை. அது என் குடும்பத்தையே நாசமாக்கிறோம். நீ ஒரு அடி தப்பா வச்சிட்டாலும் இல்ல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கப்புறம் நான் என் குடும்பத்தையே இழக்க வேண்டி வந்தோம். மாமா, எல்லாரும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் இப்ப அங்க போய் ஆகணும். நான் கிளம்புறேன். ஆபீசர் சந்தியாவோட ஃபேமிலியும் ஹைஜாக்கான அதே பிளைட்ல தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம் கூட அவங்களுடைய கடமை கட்டுப்பாட்டை மீறவே இல்லை.
என்னங்க டிஃபன் ரெடியா இருக்கு. அப்பா நான் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரேன். விக்ரம் நானும் உன் கூட வர்றேன். மோகன் சொல்லுங்கப்பா. அந்த பேப்பர்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பா. அப்படியே அவனுக்கு சொல்லிடு, இனிமே நம்ம வீட்டுக்கு எந்த பேப்பரையும் போட வேணாம்னு. சந்தியா நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் மத்தவங்க மாதிரி அத்தை திரும்பி வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு நானும் சூர்யாவும் அத்தையை கூட்டிட்டு நாளைக்கு வந்துருவோம். ஆனா மாமா நீங்க நாளைக்கு வரைக்கும் சரோஜா காலையில இருந்து இன்னும் டீ கூட குடிக்கல. சூர்யா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் டீ கொடுப்பா. சரி நான் வீட்டுக்கு போறேன். சரோஜா நான் இன்னைக்கு இங்கேயே இருக்க, நாளைக்கு நம்ம மூணு பேர் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். பிரீத்தி கொஞ்சம் சீக்கிரமா வா. மீனாட்சிக்கா என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சா? வீட்டுல சகப்பு கலர்ல எந்த பொருளும் இருக்க கூடாது சரியா? பிரீத்தி நாம நெத்தில வைக்கிற குங்குமம் பொட்டு எல்லாமே சகப்பு தானே? அப்படின்னா இதையும் எடுத்துடலாமா? நம்ம கல்யாணத்துக்கான அடையாளமாச்சு அது. என்ன பதிலும் ஒண்ணு தேவையில்லை பிரீத்தி. பிரீத்தி மீனாட்சி நம்ம குங்கும பொட்டெல்லாம் அழிக்கணும்னு தேவையில்லை. நம்ம ஹைஜாக் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் அத்தை கண்ணில் படாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதாவது ஹெலிகாப்டர் மாதிரி, அதாவது இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே வீட்டில் இல்லாம பாத்துக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சந்தியாக்கா. அத்தைக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி எந்த ஒரு பொருளையும் நாங்க வீட்டில் வைக்க மாட்டோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம்க்கா. ஜாஹிர் நான் வந்திருக்காரு. உங்க மாமியாரை பார்த்துட்டு வரேன். முதல்ல விட இப்ப பெட்டரா இருக்காங்க. நாங்க எல்லாரும் அத்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுனே யோசிச்சுட்டு இருக்கோம். அத்தை வீட்டுக்கு வந்தா போதும், அதனாலதான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ எப்படி? சந்தியா நான் இப்போ உனக்கு சொல்ல போற செய்தி இருக்கேன், அது உன் மாமியாரை சந்தோஷப்படுத்த ரொம்ப உதவியா இருக்கும். உனக்கு உன்னோட மூணாவது மெமோ கிடைச்சிருச்சு. இன்னைக்கு என்னோட கனவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. இப்ப இந்த நெட்டி சுட்டி போட்டுக்கிற உரிமையே எனக்கு இல்லை.
உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் சந்தியா, நீ எப்போ இந்த மூணு விஷயங்களையும் வெற்றி அடையறியோ அப்ப உன் கையாலேயே நான் அந்த நெத்திச்சுட்டியை போட்டுக்கிறேன். எனக்கு நீ நெத்திச்சுட்டி போட்டு விடுவேல? கண்டிப்பா போடுவாத்த. இதுக்கப்புறம் நிறைய பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அத்தை சீக்கிரம் குணமாட்டால எனக்கு போதும். அதை விட பெரிய விஷயம் எனக்கு வர எதுவுமே இல்லை.